காருண்யத்தின் மேல ஆண்டவரே எல்லா டாக்டரையும் தேடி பார்த்துட்டேன்ப்பா, வைத்தியம் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கல. உங்க கிருபை, உங்களுடைய காருண்யம், கிருபை இறக்கம் இந்த அர்த்தத்துல உள்ளது. அப்படி சுகம் கிடைக்காதவர்கள், இது தேவனுடைய காருண்யம் என்று அவர்கள் அறிந்ததினாலே இந்த வஸ்திரத்தை, அதனால தான் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த போது அந்த நூல் வெளியில தெரியுது பாருங்க, அந்த நூலை தேவனுடைய காருண்யமாகிய அந்த நூலை போய் தொட்டாங்க, வியாதி சுகமாயிடுச்சு. லலியா, இதுக்கு எவ்வளவு விளக்கம் இருக்குது பாருங்க, இதுக்கு அவ்வளவு விளக்கம் இருக்குது, இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இதுக்கு மேல விளக்கினாக்க மேல இருந்து அது விளக்கு விளக்குன்னு விளக்கணும். பாஸ்டர் நீங்க விளக்குனது பத்தாதுன்னு அதுவும் சேர்ந்து விளக்கிட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஞாயிற்றுமே சார் சொல்லிங்க, போன வாரம் ரெண்டு விளக்க வாங்கி விளக்கிட்டாங்க எங்களை, ஒரு விளக்கம் பாஸ்டர், ஒரு விளக்கம் மழை அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். லலியா, அந்த நூல்ல என்ன மருந்தா இருக்குது, தேவனுடைய காருண்யம்னு பேர் அதுக்கு. அந்த நூல்ல ஒண்ணு இல்ல, அந்த பெண் வைத்த நம்பிக்கை. லலியா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் நம்பிக்கை, யார் ஒருவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. சத்தமா சொல்லுங்க, அப்படியே திருப்பி சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? ஒட்டணும். அலலுயா. அப்புறம் வேற என்னங்க? கரண்ட். அலலுயா. அப்புறம் என்னங்க? பாத்ரூம். அப்புறம் என்னங்க? இவர் யாருக்குமே வந்து தன்னுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையா இல்ல. அலலுயா. ஆலயம் பிரச்சனை தான் இப்ப பெரும் பிரச்சனையா இருக்குது. ஆமேன். எத்தனை பேரு தன்னுடைய காரியத்தை தூக்கி ஓரத்துல போட்டுட்டு கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து செபிக்கிறீர்களோ பாரப்படுகிறீர்களோ, கர்த்தருடைய வேலைக்கு முன்னாடியே உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய காரியத்துல பாரப்பட்டு செபிக்கும் போது கர்த்தர் உங்க வேலையும் இதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமென். சந்தேகமே கிடையாது. அதாவது சுயநலம் இல்லாத ஒரு செபம், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைக்கணுங்க, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைக்கணும். அதனால அசைக்க முடியாத நம்பிக்கை, இனி இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் வைக்கிற நம்பிக்கை தான் நாங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைஞ்சு போயாச்சு, அழுத்து போயாச்சு, அங்கும் இங்கும் அலைந்து பார்த்து பல வழிகளை பார்த்து பல முயற்சிகளை எடுத்து பார்த்து இனி ஒன்றுமே முடியாது என்ற ஒரு முடிவிற்கு வந்தாச்சு. அந்த நேரத்தில் ஆண்டர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் என்னங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பெண்ணுக்கு வந்த நம்பிக்கை அதுதான். 12 வருஷமா எல்லாம் பார்க்க வேண்டிய அத்தனை வைத்தியரையும் பார்த்தாச்சு, இருக்கிற சொத்து சுகையெல்லாம் வித்து செலவாயிடுச்சு வைத்தியத்துக்கு, இனி ஒரு பைசா கூட கிடையாது, பணம் இல்லை. இந்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கையே அசைஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை அந்த அந்த பெண்ணுக்கு அசையவில்லை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த பெண்ணுக்கு இருந்தது. அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் நான் சுகமாவேன். நான் அவர் கிட்டக போய் ஜெபம் பண்ண முடியல, காரணம் ஜனங்கள் எல்லாரும் அவரை சுத்தி நெருக்கிட்டு இருக்காங்க. நானும் 12 ஆண்டுகளாக வியாதியினால் அவதிப்பட்டதுனாலே என்னால எழுந்து போய் அந்த கூட்டத்துல நுழைந்து அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க கிட்டக போய் என் பிரச்சனையை சொல்ல முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு உடம்புல பலன் இல்லை. நான் அவருடைய வஸ்திரம், அவருடைய அவர் அடிந்து அணிந்திருக்கிற அந்த வஸ்திரத்தின் அந்த ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாங்களும் நான் சுகமாவேன். அப்படியே அந்த பெண்ணுடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட மாறாமல் ஒட்டு மொத்தமா 100க்கு 100 விடுதலை. அந்த இடத்துல 100 மார்க் வாங்கினால யாருங்க, இந்த பெண்ணு தான். மற்றவங்க செஞ்சிருக்காங்க,
நெருக்கிட்டு இருக்காங்க அவங்க எத்தனை மார்க் வாங்கினாங்க ஜீரோ தான் அவங்களுக்கு மார்க்கே கிடைக்கல இயேசுவை நெருக்கினவர்களுக்கு மார்க் கிடைக்கல இயேசுவை தொட்ட ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் 100 மார்க் ஆண்டவர் சொல்லிட்டார் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருங்க கவனிக்கணுங்க 34வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் சமாதானத்திலே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி இப்படி வர்றதுக்கு என்ன காரணம் 33வது வசனம் வாசிங்க சீக்கிரமா தங்கிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ அவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் கவுனிங்க ஆண்டவர் கேட்டார் 32வது வசனத்துல என்னை தொட்டது யார் கேட்டாருங்களா என்ன வசனத்துல 31ல என்னை தொட்டது யார் 30ல இருக்குங்களா சீசர்லாம் என்ன சொல்றாங்க ஜனக்கூட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்க ஆண்டவரே இந்த கூட்டத்துல போய் என்னை யார் தொட்டதுன்னு கேட்டா என்னங்க ஆண்டவரே கிட்டத்தட்ட நக்கல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இவ்வளவு பேர் நெருங்கிக்கிட்டு இருக்கும் போது उन्मे वस्त्र அண்ணா ஆண்டவர் கேட்டது வந்து இந்த சட்டை நான் புடிச்சிட்டா சாலிங் தெரியுங்களா எப்படி தெரியும் தெரியாது அந்த பெண்ணை தொட்டது வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அண்ணா ஆண்டவர் கேட்டது என்னை தொட்டது யார் வஸ்திரத்தின் கேக்கல அந்த பெண் ஆண்டவருடைய உள்ளத்தையே தொட்டவள் ஹalleluya ஆமா சபைக்கு வரணும்னாக்க அவருடைய உள்ளத்தை தொடுறவங்களா இருக்கணும் நம்ம எல்லாரும் ஆமா எப்படி அவருடைய உள்ளத்தை தொட முடியும் उल्ला मनुष्यों அது பிரச்சனை மாறிட்டு மழை நேரத்துல ஏறவே கிடைக்கல தழை வெட்டி போடுறீங்க ஒரு நிமிஷத்துல நின்னு முடிச்சு விடுவோம் திருட்டு அது படுக்க போய் அந்த ஓரத்துல புழுக்கை கொண்டு வைக்கும் அதான் வேற ஒண்ணும் தெரியாது ஆஹா எங்க வீட்டு முதலாளி என்ன வளர்க்கிறவரு எனக்கு இந்த மழை நேரத்துல உணவே கிடைக்காததா தழையை வெட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்குதா சிரிக்க முடியுமா முடியாது கர்த்தருடைய பிள்ளைங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் சிரித்தவர்களாக சிரித்த முகத்தோடு இருக்கும் அல்லேலூயா கப்பலே மூழ்கி போறாலும் சரி முகம் மட்டும் நிஞ்சிட கூடாது மூழ்கி போயிட கூடாது ஆமென் எது நடந்தாலும் நடக்கட்டுமே எதுக்காகவும் ஒரு கத்தடி பிள்ளை என்ன செய்ய கூடாது சோர்ந்து போக கூடாது ஆனா சந்தோஷ முகத்தோடு இருக்கணும் அது சந்தோஷமா இருக்கணும் சாப்பிறது ஒண்ணுமே இல்லையா கத்தரை நோக்கி பாருங்க இன்னைக்கு இதை வாசிட்டோம் वीडियो सीडी
பத்திரமா வச்சுக்கணும். ஒட்டி முடிச்ச பிறகு வருவாங்களா அவங்க எல்லாம் போட்டு காட்டணும். பாருங்க இது கொஞ்சம் எட்டி பாருங்க, ஒட்டி முடிக்கிறது முன்னாடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போட்டு காட்டணும். அதுக்கு தான் கத்துடைய பிள்ளைகள் கத்தரை முழுக்க 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 என்ன செய்யுங்க நம்பணும். எப்படி நம்பணும்? இது என்னது? இது என்ன செய்யும்? அடிச்ச சத்தம் வரும். யாரா சொல்லுங்க அடிச்ச சத்தம் வரா சொல்லுங்க, சொல்லுவாங்களா? அடிச்ச சத்தம் வரும் நம்புறோம் இல்லைங்களா? அடிக்கிறது முன்னாடி நம்புறோம். இது அடிச்சா சத்தம் வரும். அயன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறோம், சுவிட்ச் ஆன் பண்றோம், ஹீட் ஆகுது. என்ன செய்யலாம்? அத அயன் பண்ணலாம், ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணலாம். எப்படி ஒரு காரியத்தை கண்ணால பார்த்து இது அடிச்சா சத்தம் வரும், இந்த அயன் பாக்ஸ் ஹீட் ஆன பிறகு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணலாம், இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறி உட்காந்து கியர் போட்டு ஆக்சிடென்ட் கொடுத்த வண்டி ஓடும் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், எப்படி இதெல்லாம் கண்ணால பார்த்து நம்புறோம். அது போல கர்த்தருடைய காரியங்களை கர்த்தரை இந்த ஆண்டவரை நான் நம்பினா அவர் அப்படியே செய்து முடிப்பார் கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடியே. இது அடிக்கவே இல்லை, ஆனா அடிச்சா என்ன வரும்? அது எப்படி அடிச்ச சத்தம் வரும் யாரை கேட்கிறோமா? அது போலத்தான். அது எப்படி அடிச்ச சத்தம் வரும்? ஆமா ஏன் அடிச்ச சத்தம் வருது அப்படியே கேட்கிறோம், அடிச்ச சத்தம் வரும். அது போலத்தான். அது எப்படி இயேசுவை நம்பினா நடக்கும்? அப்படி அல்ல, இயேசுவை நம்பினால் நடக்கும். அல்லேலூயா. இயேசுவை நம்பினால் நடக்கும். சிலருக்கு யோசனை வருது, எங்க திறந்த வச்சுட்டு உட்காந்துருக்காரு, நடக்கும் படுக்கும் போடும் ஓடியா நின்றுருக்காரு. உங்களுக்கு பெரிய ரகசியம் தெரியாது, நம்ம வீட்டுல தண்ணி பத்துல கட்டுறதுக்கு, நம்ம ஒட்டி முடிச்சிடணும் கட்டுறதுக்கு தண்ணி சரியா கிடைக்காது. ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்றாரு. ஆமா, இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன்ல இந்த இடத்துக்கு வந்து திம்ஸ் போடுறதுக்கு சரியா திம்ஸ் கிடைக்கவே இல்லை. நல்லா இடிச்சு தண்ணி நிறைய விட்டு நல்லா இடிச்சு விட்டு அதுக்கு பிறகு ஜல்லி போடணும். நான் அப்பவே சொன்ன விசுவாசங்கள்லயும் சொன்னேன், ஏன் அவங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாதான் வேலை செய்யறவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், மழைக்கு முடிக்கணும் முடிக்கணும்னு தான். அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? எனக்கு அவங்க சேகரிப்பு சொன்னாங்க, இது என்னங்க ஐயா எனக்கு திருப்தியே இல்லைங்க, நல்லா இடிக்குங்க ஐயா, தண்ணி நிறைய விட்டாங்க ஐயா, ஐயோ ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கோம் பிரதர், ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கோம் பிரதர், வேலை உடனே முடிச்சுதான் போறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒட்டி முடிச்சு கட்டிடம் வாங்கிட்டு வந்துச்சுங்களா. அந்த பாருங்க அந்த இடத்துல தட்டுக்கூடி போட்டு யாரும் மூடி வச்சிருக்காங்க, இடிக்கல, தண்ணி நிறைய விடல, கூட்டம் வாங்கிடுச்சு, சுனாமி வந்த மாதிரி இருக்கு. கட்டி முடிச்ச பிறகு அதெல்லாம் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, அது இப்பவே சரி பண்ணும். ஆமே. சார் சார் ஒட்டி முடிச்சு அப்படியே டைல்ஸ் போட்டு அப்படியே மார்பிள்ஸ் போட்டு அப்படியே பல கொள்ள வச்சுட்டு அந்த இடத்துல சேர் போட்டு ஒரு வாசம் உட்காந்து அது உள்ள போடுவாரு, மட்டும் வெளில எட்டி பார்ப்போம், ஐயா அவர்கள் இப்படி செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தலை மட்டும் அப்படி வெளில தெரியும், என்ன யாராவது வந்து தூக்குங்களா அப்படின்னு அவரு அப்படி ஆயிட விடான்னு சொல்லி ஆண்டர் ஒட்டாம வச்சிருக்காரு. பேதர் அமிழ்ந்த போகையில் ஆண்டவர் அருகே சென்று என்ன செய்யறான், தூக்கினாராம், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டர் ஒவ்வொன்றும் அப்படியே அப்படியே படிப்படியா செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. பொதுவா கட்டட காரியங்களை குறித்து தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு கட்டட வேலை அப்படின்னாக்கா சரசரை செஞ்சா அதுக்கு வந்து உழைப்பு அதிகம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா மழையில புயல்ல வெள்ளத்துல கட்டந்து அடிபட்டுனாக்கா அது என்னது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு? கட்டடத்தை மழை முடிஞ்ச பிறகு ஆண்டர் விட்டு கொடுத்துருவார். அல்லேலூயா. மழையும் முடியும், கட்டட வேலையும் முடியும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மழைக்கு முடிய முடியும்னு.